வாயிலாக கேட்கறதுக்காக பத்திரிகையாளர்கள் காத்திருக்கிறாங்க. முதல் முறையாக நடிகர் மாரிமுத்து அவர்களை பேச அழைக்கிறோம். என்ன வேண்டிகிட்டு இருப்போம்னா, இந்த மாதிரி விழாக்களில் நம்மளை முதல்ல யாரும் கூப்பிடக்கூடாது, கூப்பிட மாட்டாங்கன்னு கன்ஃபார்மாக தெரியும், கூப்பிடக்கூடாது அப்படின்னு வேண்டிகிட்டு இருப்போம். எல்லாத்துலேயுமே நம்மளை முதல்ல கூப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். இதில் மட்டும் பேசுறதுக்கு மட்டும் முதல்ல கூப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம். பட் கூப்பிட்டாங்க, டைரக்டர் ஆக்ஷன் சொன்னால் நடிச்சு தான் ஆகணும், அதான் எங்கள் கடமை. இந்த நல்ல நாளில், தமிழர் திருநாளில் நம்ம எல்லாரும் சந்திக்கிறதுக்காக ஒரு பெரிய ஏற்பாட்டை பண்ண விஷால் ஃபிலிம் ஃபேக்டரிக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ வீரமே வாகை சூடு, வாகை சூடும் இயக்குனர் தூபா சரவணன் அவர்களின் முதல் படம். ஒரு இயக்குனருக்கு முதல் படத்துக்கான வாய்ப்பு அளித்த விஷால் சாருக்கு அவர் சார்பாகவும் எங்கள் எல்லோரும் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தில் வந்து மிக பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட். ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, பொறி பறக்குது. இசைஞானியின் இசை வாரிசு, அசல் வாரிசு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்தில் ஒரு இசை வேள்வியை நடத்தியிருக்கிறாரு. நல்லா தெரியுது இந்த படத்துக்கு இசை வந்து ஒரு மியூசிக் வந்து பெரிய பேக் போனாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இந்த பார்க்கும்போது தெரியுது. விஷால் சாரோட எனக்கு வந்து இது அஞ்சாவது படம். நான் மருதில் ஆரம்பித்து அவரோட தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த நிறுவனமும் விஷால் சாரும் என் மேலே காட்டும் பாசத்தை நான் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு மனிதன் கடுமையான உழைப்பாளி. அவர் வந்து எத்தனை பொறுப்பு, ஒரு தயாரிப்பாளர், கதாநாயகன், அப்புறமா கதை கேட்கறது, அப்புறம் ஷூட்டிங்கை நடத்துறது, அப்புறம் சினிமாவோட சங்கங்களோட இயக்கங்கள், அதுக்கான வேலைகள் அப்படின்னு 24 மணி நேரமும் அயராது உழைத்து கொண்டே இருக்கும் பெரிய உழைப்பாளி. அது எல்லாத்தையும் விட பெரிய மனிதாபிமானி. ஷூட்டிங்கில் வந்து யார் மனசும் புண்பற்றக்கூடாது, யாரும் காயப்பட்டக்கூடாது. கடைநிலை ஊழியர் வரைக்கும், டைரக்டரில் தொடங்கி கடைநிலை ஊழியர் வரைக்கும் யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். அப்படி ஒரு மனிதாபிமானி விஷால் சார். இப்போ வீரமே வாகை சூடுங்கிற டைட்டில் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து முன்னாடி வந்து வேறு வேறு டைட்டிலெலாம் டைரக்டர் எனக்கு அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறமா லாஸ்ட்டில் வந்து இந்த டைட்டிலில் லேண்ட் ஆச்சு. லேண்ட் ஆனோடனே எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு கரெக்டாக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு அரசு முத்திரையில் இருக்கும் வாய்மையே வெல்லும் அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில் வீரமே வாகை சூடும். இந்த வீரம் அப்படிங்கிற சொல்லு வந்து இந்த கதைக்கும் இந்த கதாநாயகனின் செயலுக்கும் மிக சாலச்சிறந்ததாக இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா கதாநாயகர்களுக்கும் இந்த வீரம்ங்கிற சொல்ல நம்ம பொருத்தி பார்க்கறத விட விஷால் சாருக்கு நம்ம ஸ்ட்ராங்காக பொருத்தி பார்க்கலாம். ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது விஷால் சாரோட அப்பா மரியாதைக்குரிய ஜி கே ரெட்டி சார் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்தாங்க. நான் வணக்கம் சொல்லிவிட்டு கை கொடுத்தேன். எனக்கு அவர் கை கொடுத்தார், அவ்வளோதான். நான் கை கொடுத்தேன், எனக்கு கை ஷேக் பண்ணார். 3 நாள் என் கை வளைச்சிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம எங்கேயாவது இரும்பில் எங்கேயாவது கை மாட்டிக்கிடுச்சுனாக்க 3 நாளைக்கு வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வளைச்சிக்கிட்டே இருந்துச்சு. உண்மை, நான் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. அப்படி வச்சுருக்கிறார் உடம்பு, இரும்பு மாதிரி வச்சுருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்பாவே அப்படின்னா பையனை நினச்சி பாருங்கள். அடியெல்லாம் தூள் பறக்குது. நான் ஃபைட்டு வந்து பெருசாக ரசித்து பார்க்க மாட்டேன். இந்த படத்தில் 2 ஃபைட்டு வந்து சார் வந்து எடிட்டட் வர்ஷன் எனக்கு ஃபோனில் காமிச்சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஷால் சார் காமிச்சார். பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். அப்படி இருக்குது ஃபைட்டு, பட்டைய கிளப்பிருக்க, ரொம்ப ரியலான ஒரு ஃபைட்டு, உண்மையிலே பிரமாதமான ஆக்ஷன் ஏரியா. டைரக்டருக்கு இது முதல் படம். டைரக்டர் வந்து தன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் இந்த படத்தில் போட்டிருக்கிறாரு. அவரோட கடுமையான உழைப்பை போட்டிருக்கிறாரு. விஎஃப்எஃப் நிறுவனம் தன்னோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த படத்தில் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு பெரிய இருண்ட காலத்தில் இருக்கோம் இப்போ, அப்படி தான் சொல்லணும். என்ன தான் தமிழர் திருநாள் கொண்டாடி இருந்தாலும், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டாலும், பெரிய மழையை கடந்தோம் போன மாதம் ஃபுல்லாக, நவம்பர் டிசம்பரில். அப்புறமா இப்போ வந்து கொரோனா போயிட்டு, போன கொரோனா திருப்பி வந்துருச்சு, ரிட்டர்ன் வந்துருச்சு. வந்து அப்படியே ஊரெல்லாம் பரவி எல்லோரும் மேலே மேஞ்சிகிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஆறுதல், இதில் வந்து மரண விகிதங்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ சுகாதாரத்துறையிலேருந்து. அதனால் அந்த கொரோனாவோட லாக்டவுன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லிபரல் ஆகி ஈஸியாக ஆயிரும் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து சில செய்திகள் வருது. அதனால் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது 26ஆம் தேதி. அப்போ வந்து டோட்டலாக அந்த லாக்டவுன், சண்டே லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆகி நைட் ஷோவெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 50% ஆடியன்ஸுங்க கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த படத்தில் நடித்ததை வந்து நான் ஒரு பெரிய சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ஒரே ஒரு வரி தான், நான் அந்த விஷால் சார்கிட்ட கேட்பேன், அப்போ சண்டையை நீ நிறுத்த போகிறது இல்லையான்னு, அதை என் எதிரி தான் முடிவு பண்ணணும் அப்படிம்பாரு. ட்ரெய்லரில் இருந்துச்சு அந்த ஷாட்டு. நான் சண்டையை நிறுத்தணுமா இல்லையாங்கிறத என் எதிரி தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. அந்த கதை வந்து படமாக பார்க்கும்போது அது என்லார்ஜ் ஆகி பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். இந்த படத்தை பற்றின நல்ல ரிவ்யூஸ் எழுதுங்க படம் பார்த்துட்டு. அப்புறமா இந்த படம் முடிஞ்சோடனே இன்னொரு பர்சனல் ரிக்வஸ்ட் விஷால் சார்கிட்ட,
இந்த படம் முடிஞ்சோடனே நீங்கள் கல்யாணம் பண்ணணும் சார், ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். விஷால் சார் கவனிக்கலை. விஷால் சாருக்கு பர்சனலாக இன்னொரு ரிக்வஸ்ட் சார், இந்த படம் முடிஞ்சோடனே நீங்கள் கல்யாணம் பண்ணணும், ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், கல்யாண சோறு போடுவீங்க அப்படின்னு. ஆமாம், ரொம்ப காலம் தாழ்த்த வேண்டாம், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லோரும். வெகு விரைவில் நடக்கும்னு நினைப்போம். ஒரு மார்ச் ஏப்ரலில் சாரோட கல்யாணத்தை எதிர்பார்க்கலாம். அடுத்த படமும் ஷூட்டிங் முடிகிற தருவாயில் இருக்க போல, அடுத்த படம் சார் பண்ணிகிட்டு இருக்கிற படம், அதுக்கு அடுத்த படம் இப்போலாம் போயிட்டுருக்கு. ஸோ வீரமே வாகை சூடும் ஒரு இயக்குனருக்கு முதல் படம், அந்த இயக்குனருக்காக இந்த படத்தின் நல்ல கதைக்காக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் படம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபில்மு. அப்புறம் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே மிகப்பிரமாக நடிச்சிருக்காங்க. ரவீனா பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க, நானும் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கேன் சாரோடு சேர்ந்து. டிம்பிள் எனக்கு வந்து அட்ராங்கி ரேல வந்து எனக்கு மகளாக நடித்து இந்த படத்தில் மருமகளாக நடித்திருக்கும் டிம்பிள் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எனக்கு நானே எனக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றின நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க, உங்களை நம்பி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். விஷால் சாருக்கு தேங்க்ஸு, ஏன்னா நான் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் பண்ணுறோம் இந்த படம். அப்புறம் டைரக்டர் சரணனுக்கு தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். படம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து கொரோனாவில் ஃபஸ்ட் டீம் நாங்கள் தான் ஹைதராபாத்க்கு கிளம்பி போனது. இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆக்சுவலி என்ஜாய் பண்ணது அவங்களோட ஃபைட் சீக்வன்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். மற்றபடி டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் அண்ட் கேமராமேன் ஸ்ரீகாந்த் பற்றி நீங்களே பார்த்துருங்க. ஈவன் ஸ்பெஷலி அபவுட் ஹிஸ் பிஜிஎம் வில் பி சம்திங் அகேன் டு லுக் ஃபார்வர்ட். மற்றபடி ரவீனா அண்ட் எவ்ரிபடி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ஹவ் மச் டு சே பிகாஸ் இது எங்கள் படம், நாங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, ஹாப்பி பொங்கல். திடீர் கூப்பிட்டாங்க, என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ எல்லோரும் எல்லா வாட்டியும் சொல்கிற மாதிரி இல்லை, திஸ் மூவி ஹாஸ் அ வெரி பர்சனல் கனெக்ட் டு மை லைஃப். ஏன்னா நான் ஒரு படம் பண்ணும்போது டபுள் மாதிரி இல்லை, ஆக்டிங் வரும்போது நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவேன், எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ இந்த படம் நான் கதை கேட்டுட்டு ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்து நானும் அப்பா அம்மா போகணும் கதை கேட்க. ஸோ அப்பா கேட்டார் எப்படி இருக்குது அப்படின்னு. யூஸ்வலி ஹி டசன்ட் ஆஸ்க், நான் மட்டும் எப்பவுமே சொல்லுவேன் லைக் எனக்கு கதை பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு. என்ன யார் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க யூஸ்வலாக. ஸோ இந்த படம் ரொம்ப கேட்டார், ஹி செட் டூ இட், கதையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இட்ஸ் நைஸ், ஸோ டூ இட் அப்படின்னு. அப்பா யூஸ்வலாக ஹி டசன்ட் இன்டர்ஃபியர். ஸோ அப்பா இஸ் வெரி நோ ரைட் நோ அண்ட் கோயிலில் தான் இருந்தார். ஸோ முதலும் கடைசியும் எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆன படம் வுட் பி திஸ். ஸோ ஐ விஷ் ஹி சா திஸ் அண்ட் தேங்க்யூ விஷால் சார் அண்ட் தேங்க்யூ டைரக்டர் சார் அண்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ அம்மா ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். படம் பாருங்கள், எனக்கு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது இதில். ஸோ அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வந்திருக்கிற பெரியவங்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வீரமே வாகை சூடும், இதோட தெலுங்கு வேர்ஷன் டைட்டில் வந்து சாமானியுடு, அப்படின்னா ஒரு சாமானியன், காமன் மேன். திருப்பியும் நீங்கள் கேப்ஷன் பார்த்தீங்கன்னா நாட் அ கேமன் காமன் மேன் அப்படின்னு இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவர் காமன் மேனாக தான் இருப்பார் படத்தில். அண்ட் தென் ஹவ் ஹீ ரியாக்ட்ஸ் டு தி சொசைட்டி, அதுதான் படம். ஒரு சாது மிரண்டால் காடு கொல்லாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் கம்மிங் டு த டெக்னிக்காலிட்டிஸ், ஏன்னா இப்போ நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க, ட்ரைலர் பார்த்துருக்கீங்க, எதுவுமே ஃபோர்ஸாக இருக்காது படத்தில். எவ்ரி திங் லைக் இன்னைக்கு என்ன நடக்குது, ஒரு ஒரு மிடில் கிளாஸ் இல்லை ஒரு நார்மல் ஒரு காமன் மேன் சில சில பிரச்சனைகளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அதுதான் படம். எங்கேயுமே மிகையாக இருக்காது. அண்ட் விஎஃப்எஃப் பற்றி சொல்லணும்னா அது என்னோட மதர் கன்சர்ன். நான் விஷால் சாரோட என்னோடய ட்ராவல் இஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 15-20 இயர்ஸ் அண்ட் ஐ எம் ஆல்மோஸ்ட் லைக் இஸ் பிரதர். அண்ட் விஎஃப்எஃப் என் வீடு மாதிரி என்னோட மதர் கன்சர்ன். அது டைலாக்ஸ் மட்டும் இல்லை, எந்த வேலை சொன்னாலும் செய்வோம், அப்படி தான் செய்கிறோம் எல்லாருமே. ஸோ அது அது வேலையாக எடுத்துக்க மாட்டோம், அது ஒரு கடமை இல்லை, நம்ம படம், அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன் விஎஃப்எஃப் பொறுத்த வரைக்கும். அண்ட் விஷால் சார் பற்றி சொல்கிறோம்னா, இப்போது அவரோட ஜெஸ்டர் பொக்கேஸ் கட் பண்ணுவார்,
இது இங்கே மட்டும் இல்லை, தெலுங்குல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஹைதராபாத்லேயும் எங்கேயும் பொக்கேஸ் அந்த அந்த ப்ராக்டிஸ் இருக்காது. அதில் என்ன அமௌண்ட் ஜென்ரேட் பண்ண முடியுமோ அது ஒரு ஏழை குழந்தையோட படிப்பு செலவுக்கு போகும். ஸோ தட் இஸ் ஹவ் இஸ். அண்ட் விஷால் சார் பற்றி சொல்லணுன்னா, இரும்பு திரையிலேருந்து அவரோட ஜானரே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஐ திங்க் மோர் ஆஃப் சொசைட்டி பேஸ்டு மூவிஸ் தான் வருது. அவரோட நெக்ஸ்ட் லைனப்பும் தெரியும், அதுவும் அப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாமே இஸ் மோர் ஆன் தாட் ப்ரொவோக்கிங் மூவிஸாக தான் இருக்குது எல்லாமே. ஒரு ஒரு இரும்பு திரை எடுத்துக்கோங்க, ஒரு சக்கரா எடுத்துக்கோங்க, அது எல்லாமே அவரோட பங்கில் ஒரு கமர்ஷியல் இதில் மிக்ஸ் பண்ணி என்ன மெசேஜ் கொடுக்க முடியும், ஹவு டு ரிவோல்ட் டு த சிச்சுவேஷன்ஸ் விச் ஆர் இன் த சொசைட்டி ஆஸ் ஆஃப் நவ். இதுதான் அவரோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்ட் யுவன் சார், யுவர் பிஜிஎம் மைண்ட் ப்ளோயிங், வெரி ஹாண்டிங். அந்த ஜென்ரலாக எல்லாருமே ஃபாஸ்ட் பீட் தான் பார்ப்பாங்க. இப்போ பிளேயராக கூட நான் வினோத் சார் கிட்ட சொன்னேன், ஜென்ரலாக அது ஒரு ஃபாஸ்ட் பீட்டில் இருக்கும், பட் ஒரு ஸ்லோ நம்பரில் நீங்கள் அந்த ஒரு ஹாண்டிங் மைண்ட் ப்ளோயிங். அண்ட் நான் உங்களோட பிக்கெஸ்ட் ஃபேன். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி எல்லா படமும் நீங்கள் பண்ண படங்கள் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த விஷால் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கம்மிங் ஆன் டு த காஸ்ட், ரவீனா மாரிமுத்து சார், நான் படம் பார்த்துட்டேன், டப்பிங் நான் தான் பண்ணேன், ஃபுல்லாக முடிஞ்சது ஆல்மோஸ்ட், இட் ஹஸ் கம் அவுட் ஸோ குட். மாரிமுத்து சார், ரவீனா சாத்திட்டாங்க. இது நான் ஒரு டெக்னீஷியனாக சொல்கிறதில்ல, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரவீனாவோட கேரக்டர்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அண்ட் ரவீனா தான் ஒரு ட்விஸ்டர் படத்துக்கு. அண்ட் ஸ்ரீகாந்த் ப்ரோ, வெரி நைஸ். வாசுகி, எவ்ரி ஒன், எல்லாருமே நாங்கள் நல்லா வேலை செஞ்சோன்ட்டு நாங்கள் சொல்லிக்கூடாது, நீங்கள் சொல்லணும். அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும். படம் பார்த்துட்டு வாழ்த்துங்க. தேங்க்ஸ். ஹியர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் விஷால் சார் அண்ட் சரவணன் சார் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் அமேசிங் ப்ராஜெக்ட். அது ரொம்ப லைக் ஓவர்வெல்ம்டாக இருக்குது. அண்ட் இந்த மூவியில் வந்து ரொம்ப நிறையா எக்ஸ்டென்சிவாக கலர் பேலட்லேருந்து கோரியோக்கு ரொம்ப ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் டு சி யுவன் சார்ஸ் மியூசிக், விஷால் சாரோட பயங்கர கிரிட்டி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எவ்ரி திங் கம் டுகெதர் ஆன் ஸ்க்ரீன், அது அப்படியே லைக் இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். ஸோ ஐ வெரி எக்ஸைட்டட் டு ஷேர் திஸ் மூவி ஆன் 26 வித் யூ ஆல். அண்ட் விஷஸ் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல ஹாப்பி பொங்கல். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் தான் நான் சொல்வேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம், இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி வந்து உங்கள் முன்னாடி இப்படி பேசுறது, அதுக்கப்புறம் இந்த பெரிய ஸ்க்ரீனில் என்ன இப்படி பார்த்துக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் டிரெக்டர் சரவணன் சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் பீங் வெரி கைண்ட். அண்ட் எவ்ரி சீனில் வந்து இந்த சீனில் இந்த மைன்யூட் எக்ஸ்பிரஷன்லேருந்து எனக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் தேர். அண்ட் மை ஃபேவரட் விஷால் சார், ஐ ஆல்வேஸ் ட்ரெம்ட் எப்போது ஒரு தமிழ் ஃபிலிமில் ஒரு பெரிய ஹீரோட பண்ணணும், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ட்ரீம். அது இந்த ஃபிலிமோட நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. Because I've been seeing his songs, been imagining, whatever it is, today I could see myself, and he is such an inspiration actually. Shoot la irundapo ethana injuries irundalo, how much ever, no sleep, no food, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நான் சின்ன ஹர்ட் இருந்தாலும் நான் வந்து எனக்கு இங்கே கைப்பட்டுச்சு அப்படின்ட்டு நான் சொன்னால், என்னம்மா எனக்கு இந்த பேக்கே போச்சு அப்படி. இட்ஸ் சச் அன் இன்ஸ்பிரேஷன் டு லேர்ன் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் மை ஃபாதர் வில், ஐ ஆம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார் அகேன். வி ஹவ் டன் ஃபிலிம் பிஃபோர் அண்ட் இதில் ஐ ஆம் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஸ் அ மாமியார் இன் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார். And Ravina, it's nice working with you. And my costumes, Vasuki, she's done a fabulous job, yet classy, yet elegant. She made me look beautiful. Thank you very much. And who made me look beautiful is my DOP, Kavin sir. Thank you very much for making me look beautiful. And
our assistant directors who have been so patient enak dialogue la inda first la inda ellame proper ah vandu kuduthe idu idu ipdi panna idu ipdi panna appdi help pannirukanga ellarume and the whole crew lightmen's assistants my whole team makeup hair ellarume thank you very much in the film ipo actually கொரோனா டைம்ல வெளிய வருமா வராதா எப்படி வரும் அந்த ஒரு சின்ன பயம் இருந்துச்சு அதுக்கான எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது அது இப்போ 26th ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல தான் வாட்ச் பண்ணுங்க இட்ஸ் ஆர் ட்ரீம் கம் ட்ரூ அண்ட் இட்ஸ் ஆர் பேபி ஸோ ஐம் ஹோப்பிங் யூ ஆல் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ வெரி மச் விரும்பிய வாயசும் இந்த படத்துல எனக்கு பணிபுரிய வாய்ப்பளித்த அண்ணன் விஷால் அவர்களுக்கும் இயக்குனர் சரவணன் அவர்களுக்கும் நன்றி அப்புறம் என் கூட பணிபுரிந்த உதவி இயக்குநர்கள் உதவி அளிப்பவர்கள் உதவி கலையர்கள் மற்றும் தயாரிப்பினர் ஆகிய அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க நான் நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஊடகம் மற்றும் பத்திரிகை தோழர்களுக்கெல்லாம் நன்றி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஜான்சன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டுக்கு இந்த கதையை முத முத ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை கொடுத்தது வந்து ரைட்டர் கருந்தேல் ராஜேஷ் அவர் இல்லை அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் இந்த ஸ்கிரிப்டுக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்த பொன் பார்த்திபன் அப்புறம் ஒளிப்பதிவாளர் நம்ம பாலு சார் ரமணா சார் நந்தா சார் அப்புறம் இந்த நடிச்ச எல்லா நடிகர்கள் பாலகோபி சார் ஹரி சார் கவின் எஸ்எஸ் மூர்த்தி சார் ஸ்ரீகாந்த் சார் தபஸ் நாயக் சார் வாசிகி மேடம் தினேஷ் மாஸ்டர் அனல் மாஸ்டர் ரவிவர்மா மாஸ்டர் தினேஷ் காசி மாஸ்டர் இவங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் குறிப்பாக ராத்திரி பகல் பார்க்காம தூக்கத்தெல்லாம் தொலைச்சிட்டு இப்போ வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்க உதவியாளர்கள் என்னுடைய உதவியாளர்கள் வந்து கவி தமிழ் அசோக் இவங்களுக்கெல்லாம் நான் இன்னும் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு அவசரம் இன்னைக்கு வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்க என்னுடைய அம்மா என்னுடைய தங்கச்சி சந்துரு இவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஷால் சார் தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஒரு பையனை கூப்பிட்டு கதை கேட்டு அந்த கதையை ஓகே பண்ணி இதை நம்ம பண்ணுறோம் இவன் தான் மியூசிக் நீ இப்போ இவனுக்கு கதை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே சொன்னாங்க அன்றைக்கி நைட்டு நான் யுவன் சாரை போய்ட்டு மீட் பண்ணி கதை சொன்னேன் யுவன் சார் என்ன சொன்னாங்க கதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னாங்க சொல்லி முடிக்கும்போது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு அவங்க நிறுத்தலாம் இல்லை கதையை பிரேக் பண்ணலாம் இல்லை சொல்லி முடித்ததுக்கப்புறம் சரிம்மா ஓகே பாய் நான் விஷால்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் வெளியில் வந்துட்டு விஷால் சாருக்கு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டேன் சார் நான் யுவன் சாருக்கு கதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அந்த வாய்ஸ் நோட்டுக்கு ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ரிப்ளை வரவே இல்லை ஒரு 1:30 வரைக்கும் ரிப்ளை காலாகவே வந்துச்சு யுவன்கிட்ட பேசினோமா யுவன் பொதுவாக ஒரு கதை கேட்டேன்ப்பா நல்லாயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவார் இந்த கதை கேட்டுட்டு ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு நான் பதிலுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் நீ கேட்டது வந்து ஒரு 50% தான் அந்த பையன் வந்து இன்னும் பெட்டராக கொடுப்பான் இதை விட 100% பெட்டராக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேம்மா என்னுடைய பேரை காப்பாற்று நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க எனக்கு அதை சொல்லும்போது இப்போ கூட ஒரு மாதிரி நடக்க மாதிரி பயமாக இருக்குது அந்த வார்த்தை இன்னும் எனக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குங்க நான் அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் இந்த படமே ஒர்க் பண்ணேன் அந்த வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றித்தான் பாதி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் மகிழ்விக்கும் கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட் வைக்கும் அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கோம் இதுக்கு முழுக்க முழுக்க ஒரே நபர் தான் காரணம் விஷால் சார் தான் விஷால் சார் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் இங்கே இல்லை ஏதோ டீ கடையில் நின்று ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கதை பேசிக்கிட்டு இருப்போம் அவ்வளோதான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது காரணம் முழுக்க முழுக்க விஷால் சார் தான் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் சொல்லி ஆகணும் எப்படி the magic where it comes from எல்லாருக்கும் வணக்கம் ரியலி ஹாப்பி விஷாலோட ஐ திங்க் so many movies we worked together and nare hits kodutirukrom kandipa indha movie um or successful ah irukku nu nenikiren ena
நிறைய மூவி பண்ணியிருக்கிறேன். இந்த மூவி வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு மேக்கிங்காகவே கொஞ்சம் நிறைய ராவாக இருக்கும், ரொம்ப ஃபில்ம் பேஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெரி ராவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டுருக்குது, படத்தில் ரெண்டு சாங் இருக்குது, படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்டர் இஸ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் ஆப்வியஸ்லி விஷால் ஆல்சோ. ஸோ விஷிங் த டீம் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். மேடலுக்கு கேஸ்ட் அண்ட் க்ரூ, வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் இது சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணுமா வைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. பட் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன், அதுதான் சொல்லணும். எருமை வகைச்சூடம் வந்து 32nd ஃபிலிமில், 32nd 32nd படம். எனக்கு இந்த திரைப்படத்துக்கு முன்னாடி சரவணன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், எது எது தேவையோ அதுவே தர்மம் அப்படின்ற தலைப்பில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இட் ஒன் அ லாட் ஆஃப் அவார்ட்ஸ். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது சரவணனை கூப்பிட்டு, கதை ஏதோ வந்து இருக்கான்னா பைண்டப்பில், இல்லை இல்லை இப்போ உடனே இல்லை, இப்போ எப்போயாவது கதை இருந்தால் சொல்லுமா, ஒரு மாதம் கழிச்சு கூட வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. ஹி கேம் பேக் அண்ட் ஹி நரேட்டட் இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணப்பில். இப்போ பொதுவாக நம்ம நினைக்கிறோம், நினைப்போம் ஒரு எப்போவுமே அது ஒரு கடவுளோட பாக்கியம்னு சொல்லுவாங்க. ஐயோ நம்ம வீட்டு பையன், நான் உன்னை பார்த்தா வந்து என் பேரனை பார்க்குற மாதிரி இருக்குது. நான் நிறைய முறை அது டச் அவுட் கடவுள் புனித்தால எனக்கு கிடைச்ச அந்த பாக்கியம், தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி, இந்த பையனை பார்த்தா நம்ம இவனை மாதிரி இருக்கான், நம்ம சித்தப்பா பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இருக்குது. அது படங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அது சில திரைப்படங்களில் தான் கிடைக்கும். ஒரு தாமிரபரணி, ஒரு பூஜை, ஒரு சண்டைக்கோழி, அந்த அந்த திரைப்படங்களில் வந்து பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அந்த பையனை, அந்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் மறந்துடுவாங்க, ஹீரோவாக பார்ப்பாங்க. அந்த வகையில் பாண்டிநாடு வந்து எனக்கு திருப்பு முனையாக இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க என்னது ஆப்போசிட் பயந்தாங்கொழி மாதிரி பாத்திரத்தில் பண்ணுறேன்னு, பட் எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு நான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்த பாணியில் எனக்கு இந்த ஒரு திரைக்கதை ஒரு கதை சொல்லும் போது எனக்கு பிடிச்சது இந்த படத்தோட திரைக்கதை தான். கதையை விட திரைக்கதை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இம்மீடியட்டாக ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். எனக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் என் ஒரு ரீசன், எதுக்கு விஷால் புது இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இப்போ சம பெரிய பெரிய இயக்குநர்களோடய போயிட்டே இருக்கலாம்னு, அப்படி இல்லை. ஒரு புது ஒரு இயக்குனர் வந்து எப்பவுமே ஒரு வெறி, ஒரு பசியோடு இருப்பாங்க, ஜெயிக்கணுன்ற வெறி தான், அந்த ஒரு சூழ்நிலம்தான். அந்த வெறியை வந்து அவங்க மூளையை வந்து நான் பயன்படுத்திப்பேன். அவங்ககிட்ட இந்த இருக்கிற வெறியை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு நல்ல திரைப்படம் மூலிமா நான் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் இந்த சில்வர் ஸ்க்ரீனில். ஸோ அந்த வகையில் சரவணன் ஹஸ் டன் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப் ஆஸ் அ நியூ டைரக்டர். ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா படம் பார்த்ததுனால ஒரு ப்ரொடியூசராக மட்டும் இல்லை, ஒரு பார்வையாளராக பார்க்கும்போது கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே ஒரு புது இயக்குனர் சைன் பண்ணனா என் நண்பன் தான் ஃபஸ்ட்டு மைண்டு வரும். இவன் பர்மிஷனெல்லாம் கேட்கவே மாட்டேன். இவன் தான்ப்பா மியூசிக்கு, சார் பேசிட்டிங்களா, அது நான் பேசிக்கிறேன்ப்பா, நீ போப்பா, நீ போய் இவன்கிட்ட கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இவன் கதை கேட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி பேசியிருக்கு, அப்புறம் பொங்கல்னால ஜாஸ்தி பேசினாப்பிலன்னு தெரில. நான் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ, ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் நான் பாய் அப்படின்னு அவர் சொல்லுவார். பொதுவாக இன்றைக்கி வந்து ஜாஸ்தி பேசியிருக்காப்புல. யுவன் இஸ் லைக் மை பிரதர், ஐ ட்ரீட் இம் லைக் மை ஓன் பிரதர். எங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் அண்ட் பர்சனலாக வந்து இட்ஸ் லைக் அ லவ்லி டச் வுட் இன்ஷால்லா, ஒரு ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி. We share all the good things and bad things. And even பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்போவுமே
கதை கேட்டு ஃபைனலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் இல் கிவ் மீ அ தீம் ட்ராக். அந்த ஒரு தீம் ட்ராக் தான் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும், வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இந்த இந்த படத்தில் ஒரு ரெண்டு தீம் ட்ராக் கொடுத்துருக்காப்புல, ஃபஸ்ட்டு மோஷன் போஸ்டர் ஒன்று கொடுத்தாப்புல. இவன்கிட்ட நான் எப்போவுமே சொல்வேன், எந்த ஊரில் இருந்தாலும் சொல்லுவேன், வெளிநாட்டில் இருந்தாலும் சொல்லுவேன், அதாவது எங்களுக்கு வந்து தாமிரபரணியிலேருந்து அந்த ஒரே டைலாக் தான், எப்படியாவது என்னை காப்பாற்றிட்டுப்பான். இவன்கிட்ட நான் சொல்லிவிடுவேன், படம் எப்படி இருப்பா அண்ணா? ப்ரோ என்ன ப்ரோ எல்லோரும் அழுதுகிட்டே இருக்காங்க அண்ணா, எப்பா எப்பா எப்படி எப்படியாவது என்ன காப்பாற்றிடுவா, நீ இந்த நீ தான்ப்பா காப்பாற்றணும் மியூசிக் வச்சு. நோ ப்ராப்ளம் ப்ரோ, ஆல் டூ இட் ப்ரோ, ஆல் ஜஸ்ட் டூ இட். அவள் தான் அது அது போதும், அது போதும், நீ சொல்லிட்டல அது போதும், நிம்மதியாக நான் தூங்குறேன். அதே மாதிரி தான் இந்த படமும் கொடுக்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை, இவன் இவன் தான் இஸ் கோயிங் டு என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம். நீங்கள் வெளில போகும்போது அது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் பொதுவாக இரும்புத்துறை இந்த சக்கரெல்லாம் பண்ணும்போது இரும்புத்துறைக்கு முன்னாடி கதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து, இரும்புத்துறை படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிடிக்காத விஷயம் ஃபேஸ்புக் இந்த இந்த மாதிரி விஷயங்கள். பட் இந்த படத்தில் வந்து எது பிடிக்கலையோ அது மூலிமா வந்து கிடைச்ச கதாநாயகி தான் டிம்பிள். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது கதாநாயகியாக இருந்தால் நல்லாயிருக்கும், மாநிலமாக இருக்கணும், ரொம்ப லட்சணமாக இருக்கணும் அப்படின்னு சரவணன் சொல்லும்போது ஹி ஷோட் லாட் ஆஃப் ஃபோட்டோஸ். அதில் டிம்பிளோட ஒரு ஃபோட்டோகிராஃப் இருந்தது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட ஃபோட்டோகிராஃப் ஏதோ, அது பார்த்த உடனே இம்மிடியேட்டாக வரவழைச்சு டெஸ்ட் ஷூட் பண்ணி ஷி வாஸ் ஆன் போர்டு இம்மிடியட்லி. வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டிம்பிள், யூ டெஃபினெட்லி ஹாவ் அ லாங் ஜேர்னி ஓவியா. பத்திரிகையாளர்கள் வந்து நீங்கள் ஏமாற்ற முடியாது, இட்ஸ் வாட் இஸ் தேர் இஸ் வாட் இஸ் தேர் ஃபார் தெம் டு சி அண்ட் வாட் டு ரைட். இந்த படத்தில் ஐ ஷுட் தேங்க் ஃபர்ஸ்ட் கவின் கேமராமேன் டிஓபி, ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு சரவணன் கவின் வந்து எந்த ஈகோ இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு ஒரு டீம் ஒர்க். கவின் வந்து ஹீஸ் லைக் ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் ஹிஸ் ஏஜ் அண்ட் ஃபார் ஹிஸ் என்ன சொல்கிறது இந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஈஸ் கிவன் அவுட் சம்திங் அவுட் ஸ்டாண்டிங் ஆன் ஆன் ஸ்க்ரீன். ஸோ கவினுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். தி என்டையர் ஐ ஷுட் தேங்க் ஸ்ரீகாந்த் சார் ஃபார் முக்கியமாக, வி கேனாட் ஃபர்கெட். ஸ்ரீகாந்த் சார் வந்து ஒரு கோ டைரக்டராக கூட வேலை செஞ்சுருக்காரு இந்த படத்தில், நாட் ஜஸ்ட் அஸ் அ எடிட்டர். நாங்கள் விஎஃப்எஃப்ல எப்போவுமே டெஸ்ட் ரிவ்யூஸ் போடுவோம். ஸோ இந்த படத்துக்கு ரெண்டு டெஸ்ட் ரிவ்யூ போட்டோம், அப்போ எட்டு எட்டு பேர் பார்த்தாங்க, அவங்கவுங்க கருத்துக்கள் சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரீஎடிட் பண்ணி அண்ட் ஃபைனலி ப்ராட் இட் அவுட் டு ஆஃப்டர் த தேர்ட் டெஸ்ட் ரிவ்யூ வி ப்ராட் இட் அவுட். இதுதான் இப்போ திரைப்படம், எது பிடிக்கலையோ அது தூக்கியாச்சு, எது பிடிச்சிருக்கோ அது மேம்படுத்தி ஆயிடுச்சு, இதுதான் படம் அப்படின்னு. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஸ்ரீகாந்த் சார் டு பி தேர் ஆல்வேஸ் த்ரூ அவுட் அ டெக்னிக்கல். இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீமுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும் எல்லோருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தெர் இஸ் ஒன், இந்த ஒரு படம் அப்படின்னா அந்த ஆம்பளை அந்த ஹீரோ மட்டும் மேம்படுத்தி ஒரு கதை பண்ணால் அது ஜெயிக்கிறது ஓகே ரைட், சில படங்கள் ஜெயிக்கணும் சில படங்கள் ஜெயிக்காது. ஆனால் பெண்களோட கதாபாத்திரம் நல்லா இருந்தால் கன்ஃபார்ம் 100% அது அந்த படம் வந்து வெற்றி அடையும். அந்த அந்த வகையில் இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கு, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கதாபாத்திரம். அதுதான் நான் சரவணனுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். இந்த படத்தில் வந்து நடித்த டிம்பிள் வைத்தியாகட்டும், நான் சொல்ல போகிற ரவீனாவட்டும், துளசி மேடம் ஆகட்டும், எல்லோருக்கும் வந்து அந்த முக்கியத்துவம் கொடுத்தது. இந்த படத்துக்கு அப்படி ஒரு பலம் கிடைச்சிருக்கு. ரவீனாவோட பாத்திரம் வந்து யாரும் ரவீனா வந்து அப்படி இரிட்டேட் பண்ணதில்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இரிட்டேட் பண்ண மாதிரி. அவளோட பேரே பரதேசி, ரவீனா நினைக்குமே நான் கூப்பிட்டதே இல்லை. ஸோ லைக் ஆன் த ஷூட்டிங் ஸ்பாட் லைக் இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கனமான கதாபாத்திரம் அவங்களோட, இட்ஸ் லைக் ஈக்குவல் டு ஈக்குவல் டு த ஹீரோயின்ஸ் ரோல்.
அவங்கள வச்சு தான் த ஹோல் ஸ்டோரி கோஸ் ஃபார்வர்ட். தெர் இஸ் அ சீன், ஒரு சீன் இருக்கு ஹாஸ்பிட்டலில் வேற பிரேக் டவுன். ஒரு விஷயத்துக்காக தேடி போவேன், கடைசியில் அது கிடைக்கும், வேற பிரேக் டவுன். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து லைக் இட் வாஸ் ஒன் ஆஃப் பாலா சார் படங்களுக்கு அப்புறம், அதாவது அவனுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது கஷ்டப்பட்டு இல்லை ரொம்ப, அதாவது தலைவலி அதிகமாக வந்த இது காட்சி. ஏன்னா அந்த அந்த இடத்துல அப்படி பிரேக் டவுன் ஆகணும் அந்த ஹீரோ அந்த. ஸோ இது எழுதி சொல்ல முடியாது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு, ரோல் கேமராவில் தான் என்ன வருதோ பண்ண வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் கொடுத்தது சார், ஒன்று நான் நன்றி சொன்னோம். அண்ட் எஸ் அகிலன், ஹீஸ் காட் அ வெரி குட் கேரக்டர். எல்லாருக்கும் ஒரு நல்ல முக்கியத்துவம் இருக்குது, பிரேம் அந்த பையனுக்கும் இருக்குது, அப்புறம் காந்தி நடித்த காந்திக்கும் இருக்குது. முக்கியமாக நான் சொல்லணும்னா மாரிமுத்து சார். மாரிமுத்து சார் எப்பவுமே ஊக்கப்படுத்திகிட்டே இருப்பார் படத்தில் நடிக்கும்போது. எங்கள் நாங்கள் ஏற்கனவே நடிச்சிருக்கோம், நிறைய வருஷமாக பழக்கம். இந்த படத்தில் நடிக்கும்போது நிறைய ஒருத்தர் ஒருத்தருக்கு இந்த ரிலேட்டபிள் டைலாக்ஸ், அதாவது வீட்டில் ஒரு அப்பா புள்ள எப்படி பேசிப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் பேசிப்போம். அந்த டைலாக்ஸாக இருக்காது, சார் நீங்கள் எப்படி திட்டுவீங்க ஒரு பையனை அப்படின்னு எப்படி நான் ரியாக்ட் பண்ணுவேன், அதே மாதிரி தான் இந்த அவர் சொன்னது தான் உண்மை. இது அப்போ நீ சண்டையை நிறுத்த போகிறது இல்லைல்ல, அது ஏன் எதிரி தான் முடிவு பண்ணணும், அதுதான் இந்த கதை. ஸோ நான் மாரிமுத்து சார்க்கு வந்து லைக் கிட்டத்தட்ட சில காட்சிகள், சில அந்த ஃபைட்ஸ்லாம் காட்டியிருக்கேன். அவர் நிறைய ஊக்கப்படுத்தினார். அவர் ஒரு தூணாக இந்த படத்தில் வந்து முக்கியமாக கிளைமேக்ஸில் எல்லோரும் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதுதான் அந்த கிளைமேக்ஸ். நான் சண்டை போடுறது, சண்டை எப்படியும் ஹீரோ போட தான் போகிறான், பட் அந்த சண்டை போட்டதுக்கு முன்னாடி ஒரு லீடுன்னு ஒன்று வேணும் இல்லை, அதுதான் சண்டை கோழியிலேருந்து நான் நம்புகிற ஒரு விஷயம். எதுக்குடா போய் அடிக்கிறான், அங்கே தான் வந்து மாரிமுத்து சார் இந்த கிளைமேக்ஸை காப்பாற்றியிருக்காரு. அந்த வகையில் அவருக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கணும். அண்ட் யா மை ஃப்ரெண்ட் வாசுகி, நான் உனக்கு நன்றி சொல்ல மாட்டேன், இட் இஸ் யுவர் டியூட்டி. ஏன்னா ஷீ இஸ் லைக் சோல்மேட், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ எப்போவுமே வந்து மேனேஜரோ இல்லை எங்கள் அம்மா அப்பா யாராவது இவன் ஷூட்டிங் போய் கிளம்பிட்டானா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேள்வி இவ தான் கேட்பா, விஷால் ஷூட்டிங் போயிட்டானா இல்லை ஓவராக தூங்கிட்டானா இல்லை, ஃபஸ்ட்டு வந்து கவனம் செலுத்துறது. ஃபைட் சீக்வன்ஸில் அடிபட்டால் ஃபஸ்ட்டு சொல்லாமல் இருக்கிற ஆள் இவங்களுக்கு தான். நான் இவங்களுக்கு சொன்னால் வந்து ஒரு பத்து நாள் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து இப்போ நான் ஆக்சுவலாக இந்த கண்டினியூ ஷூட்டிங் போயிட்டு ஹைதராபாத்தில் ஆப்டிஷன் போய் பார்க்கணும், அந்த கண்ணில் அடிபட்டுச்சு டைரெக்டாக, கண்ணாடி வந்து கிளாஸ் வந்து ஆகும்னு தப்பு பண்ணல, கண்ணில் வந்து அடித்தப்பில். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் வந்து நான் இப்போது கிட்ட பார்க்க முடியல. நீங்கள் எல்லோரும் தெரியுறீங்க, நான் சொல்கிறது வந்து கிட்ட ரொம்ப கிட்ட வச்சுக்க முடியல, இப்படி வச்சு தான் நான் படிக்க முடியுது. ஆஃப்டர் ஃபைனலி அந்த ஆப்டிஷன்கிட்ட நான் போனோம், ஏன்னா போன வாட்டி போகும்போது திட்டினார் பாலாசர் படம் பண்ணதுக்கப்புறம் போய் மைக்ரேன் இருக்குன்னு சொன்னதுனால இந்த வாட்டி போய் ஆகணும். ஸோ ஆஃப்டர் தேங்க் கண்ணலரஸ் மாஸ்டர் அண்ட் ரவிவர்மா மாஸ்டர் அண்ட் பிரதீபன் தினேஷ் அனுவஸ் மாஸ்டர் அண்ட் ரவிவர்மா, எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ரவிவர்மா மாஸ்டர் பண்ணும்போது ஒரு ட்ரெயின். அவன் வந்து இந்த படத்தில் ஹீரோ வில்லன் வந்து கடைசி காட்சியில் தான் அங்கே சந்திப்பாப்பில், அந்த காட்சி வந்து ஒரு மாஸ்டருக்கு சொல்லும்போது அவர் வந்து நீங்கள் விட்டுருங்க சார், அவருக்கு இப்போ புள்ளிடுச்சிச்சு, அவர் வந்து இது வந்து வேற மாதிரி ரானஸ்ஸாக கொண்டு போகணும், அதான் இவன் சொன்ன மாதிரி ரானஸ்ஸாக இருக்கணும், அடித்தோம் அடுத்தது வந்தால் அடித்தான் அப்படி இல்லைன்னு. அதே மாதிரி தான் அந்த பார், ஒரு தூத்துக்குடி பாரில் ஒரு சண்டை நடந்தால் எப்படி இருக்கும், அவன் கையில் கிடைக்கிற பாட்டில் தூக்கி தான் அடிப்பான், அவன் வந்து எடுத்த ஒருத்தன் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் அப்படி இல்லை, ஒரு சிங்கிள் ஷாட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் நிறைய இந்த படத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். ஸோ அந்த வகையில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்தது. என்னோடய நண்பர்கள் ரமணா நந்தாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, கூட பக்க பலமாக இருந்து இந்த ப்ரொடக்ஷன் நடத்தி கூட இருந்து பண்ணதுக்கு. இது திஸ் வில் பி அ குட் ஃபிலிம் ஃபார் மீன் தமிழ், தெலுங்குல சாமானியடு, கன்னடாவில் சமரா,
ஹிந்தியில் இன்னும் பேர் வைக்கல, மலையாளத்தில் அதே வீரமே வாங்கிச்சிடும். ஸோ எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகும். லெட்ஸ் ஹோப் ஃபார் கிராண்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸ். வி ஆர் ரிலீஸிங் இன் தியேட்டர்ஸ் ஒன்லி. அண்ட் ஐ தேங்க் மை பிஆர்ஓ ஜான்சன் சார், தேங்க் யூ ஹெலன் ஃபார் ஹோஸ்டிங் த ஷோ, அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா. பொங்கல் அன்னைக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. பட் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கோயில், இது நான் தியேட்டர்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த இதுதான் என்னோட கோயில். இந்த எங்கிட்டையாவது உட்காந்து ஒரு டிக்கெட் வாங்கி படம் பார்த்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பான்னு வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறது. ஸோ இந்த கோயில், இந்த கமலா தியேட்டர் நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டு த ஓனர்ஸ் அண்ட் டு எவ்ரி ஒன், வி கோ அ லாங் வே ஃப்ரம் அப்பா காலத்துலேருந்து. அண்ட் நான் எப்போவுமே ஃபேன்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நண்பர்கள் தான் சொல்லுவேன். வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் தேங்க்யூ ஜான்சன் சார் ஃபார் ஹேண்டிங் எவ்ரி திங். அண்ட் தேங்க்யூ ஹரி. இட்ஸ் அதிகமாக இந்த படத்தை திரைப்படத்தில் திட்டுவாங்க, டைட்டில் வந்து ஹரிக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் காட் பிளெஸ் யூ. அண்ட் லாக்டவுன் இல்லாமல் மேற்கொண்டு மறுபடி வாழ்க்கையை வந்து ஆஸ் யூஷுவலாக போகணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.